ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. ஸோ நம்மளுடைய ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்றான சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ முந்தைய பதிவில் என்ன பார்த்துருந்தோம், அரசர்னுடைய ஆணைகள் அதாவது பசுக்கூட்டங்களை வந்து இடையர்கள்ட்டிருந்து வேடுவர்கள் கவர்ந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ இடையர்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்க்குறாங்க, அவங்களால முடியல. அவர்கள் வந்து அரசரான கட்டியங்காரன்கிட்ட வந்து இந்த மாதிரி செய்தியை சொல்கிறதுக்கு வர்றாங்க. வந்து அந்த ஊருக்குள்ளே நுழைஞ்சோடனே அவர்களுடைய அந்த வருத்தத்தை அப்படியே ஊர் மக்கள் சொல்ல கேட்க வந்து இவர்கள் அந்த புழம்பி அழுக, இதை கேட்ட அந்த அரண்மனையினுடைய வாயிற்காவலன் அரசர்கிட்ட போய் இந்த செய்தியை சொல்கிறார். ஸோ அதற்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ரைட், சரி. அப்போது அந்த வாயிற்காவலனுடைய உருவ அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல் கொண்டு எழுதியிருக்காங்க பாருங்கள். சிவந்த கண்களை உடையவும் நல்ல நெருங்கிய மயிருடைய தோள்களை உடையவரும் கொஞ்சம் கூட அந்த சுருக்கு உழுந்த அந்த சிவந்த முகத்தை உடைய வயதான தோற்றத்துள்ள அந்த சிவந்த முகத்தை உடையவரும் கொடிய பார்வையுடையவரும் குப்பாயம் அணிந்த வாயிற்காவலன் வந்து அப்படி அரசர்கிட்ட அந்த ரிப்போர்ட் பண்ணும்பொழுது கட்டியங்காரனான அரசர் பார்ப்பதற்கு எப்படி இருந்தாரோ அந்த செய்தியை கேட்டோன்னே அப்படியே அந்த கண்ணிலிருந்து ஏதோ அந்த நெருப்பு கணலே அப்படி வெளியே வந்துடும் போல் அளவுக்கு அவ்வளோ கொடுமையான அவ்வளோ கோபத்தோடு அந்த கண்கள் இருக்க, தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய செழுங்கழி நீர் பூவை வந்து அந்த கோவத்தில் அப்படி பிச்சு துண்டு துண்டாக தூக்கி வீச, ஏதோ யமதர்மனே வந்து கட்டியங்காரனுடைய உருவ அமைப்பில் இங்கே வந்து உட்கார்ந்துட்டாரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பயமான ஒரு தோற்றத்தை இருக்கக்கூடிய உருவ அமைப்போட கட்டியங்காரன் அங்கே இருக்க தன்னுடைய படை பரிவாரங்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறார். காற்றை விட துரிதமாக சென்று நீங்கள் வந்து அந்த ஆணிரைகளை மீட்டெடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணையும் பிறப்பிக்கிறார். உடனே அவர்கள் வந்து அந்த படையை வந்து திரட்டுறாங்க. எந்த மாதிரி படைகள் அப்படின்னு சொன்னால், நான்கு படைகளை திரட்டுறாங்க. எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு மழை மேகம் எப்படி இருக்கும், நல்ல அப்படி கருமையாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த கருமையான நிறத்திற்கு ஒத்த கண்ண கதுப்புகள், யானைக்கு வந்து இந்த மதநீர் அப்படிங்கிற இந்த காது பக்கம் அப்படி வழியும். ஸோ அந்த மாதிரி மதநீர் வழிஞ்சு இருக்கக்கூடிய நல்ல ஒரு வலிமை வாய்ந்த யானைப்படை ஒன்று, நல்ல வலிமையான குதிரைகள் பூட்டிய தேர்ப்படை ரெண்டு, நல்ல அழகான பிடரி மயிர் உள்ள குதிரைப்படை மூணு, அதில் கூட வந்து காலாட்படை. ஸோ இந்த நான்கு படைகளுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நல்ல தோல்வாரால் செய்யப்பட்ட முரசு முழங்க சுரித்த சங்குகள் ஒலிக்கவும் அந்த ஏதோ அந்த மலை மேகங்கள் எப்படி இப்படி வரிசை அப்படி போயிட்டுருக்கு தெரியுமா, அதுபோல் இந்த நான்கு படைகளுமே வந்து அப்படியே நிலத்தில் நடந்து போகும்பொழுது அந்த நிலமே அப்படியே ஒரு செகண்ட் அதிர்ந்துட்டே இருந்துதான். ஸோ இந்த ஆணிரைகளை மீட்பதற்காக இந்த படை பரிவாரங்கள் போகிறாங்க, காட்டுக்கு போகிறாங்க. வேடுவர்கள் இவர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ வந்தோடனே போர் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. இந்த போர் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், கடலுக்குள்ளே வந்து இந்த காற்று அடிக்கும் பொழுது அந்த காற்று அடித்ததுனால எப்படி அந்த அலை வந்து இப்படி மேலோங்கி வரும், அதுபோல் அரசர்னுடைய அந்த படை பரிவாரங்கள் மேலே வேடுவர்களுடைய அம்பு மழை அப்படி பொழியுதான். வெண்சங்கு முழங்கவும் ஊதுகொம்பும் துடிப்பறையும் ஒழிக்கவும் ஒரு பக்கம் அப்படியே வளைச்சு நின்று அந்த அரசனுடைய படையை வந்து அப்படியே அந்த வேடுவர்கள் வந்து ஒரு பக்கமாக அப்படியே வளைச்சு ஒரு கார்னர் பண்ணிட்டாங்க. அப்படியே ஒரு பக்கமாக வளைச்சு நின்றுவர்கள் மேலே அந்த போரை தாக்கும்பொழுது அது பார்க்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா, ஏதோ இரவுக்கும் பகலுக்கும் தான் ஏதோ மனஸ்தாபம் வந்து ரெண்டும் சண்டை போட்டுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருந்து தான், ரெண்டும் ஈக்குவலாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் அந்த இடத்துல இருக்க, நல்ல வளைந்த வில்லை உடைய வேடுவர்கள் வந்து அந்த அம்பை எய்யும் பொழுது இந்த மற்போர் அது குஸ்தி போடுறாங்க இல்லைங்களா, மற்போரில் நல்ல கைதேர்ந்த வீரர்களுடைய மார்பில் போய் அந்த அம்பு இப்படி குத்தி நிற்க, அப்படிப்பட்ட அந்த நல்ல வளைந்த அந்த வில்லையுடைய அந்த வேடுவர்கள்கிட்ட போய் அரசர்னுடைய அந்த சோடு இருக்கு இல்லையா, ஸோ வாள் ஏந்தி வீரர்கள் அந்த வில்லை வந்து வெட்டி உடைக்கிறாங்க. என்ன தான் நீ வெட்டி உடைச்சாலும் பரவாயில்ல, நான் பிரியாளரா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வில்லை வளைச்சு அந்த வாள் ஏந்தி இருக்கக்கூடிய வீரர்களையும் அவர்கள் தாக்குறாங்க கம்ப்ளீட்டாக. ஸோ ப்ராக்டிக்கலாக பார்க்கும்பொழுது வேடுவர்களுடைய கை தான் அந்த இடத்துல ஓங்கி நிற்கிது. வேங்கை புலி போல சீறி அரசர்னுடைய அந்த படை பரிவாரங்கள் மேலே நல்ல அந்த விஷம் தோய்ந்த அம்புகள் எல்லாத்தையும் எய்ய, குதிரைகள் வந்து பயந்து ஓடவும் தேர்கள் எல்லாம் கவிழ்ந்து விழவும் பயனுள்ள யானைகள் எல்லாம் வெறும் ஒரு பனிமலை போல் அப்படியே சாஞ்சு விழுந்துருச்சான். ஸோ ப்ராக்டிக்கலாக அரசர்னுடைய படை பரிவாரங்கள் வேடுவர்கள் முன்னாடி நிற்க முடியவில்லை. ஸோ யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்களோ அவங்க வந்து ஒரே முனைப்போட இந்த வேடுவர்களை வந்து வெளிக்கொண்டு வந்தது, காட்டுக்குள்ளே இருக்கும்போது அவர்களுடைய பலம் ரொம்ப அதிகம், ஏன்னா காட்டு ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு தான் காட்டை பற்றி அதிகமாக தெரியும். ஸோ இவங்களை வந்து எப்படியாவது அந்த காட்டை விட்டு வெளியே கொண்டு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இந்த போரை ஜெயிச்சே ஆகணும், நம்மளுடைய ஆணிரைகளை வந்து மீட்டு எடுத்துகிட்டு போயா அப்படின்னு சொல்லி பயங்கர உத்வேகமான நிறைய வசனங்கள் பேசி மூர்க்கத்தனமாக அரசர்களுடைய அந்த படை பரிவாரங்கள் என்னதான் சண்டைக்கு போட்டாலும் சரி, இந்த கடலினுடைய அந்த சத்தம் எப்படி இருக்கும், அந்த சத்தம் போல் அந்த கரை அந்த கடல் நீர் வந்து கரை உரண்டு ஓடி வருவது போல் கம்ப்ளீட்டாக வேடுவர்கள் வந்து அரசர்களுடைய அந்த படை பரிவாரங்களை முழுசாகவே அடிச்சிட்றாங்க.
அப்போது தங்கத்தினால் வேயப்பட்ட அந்த படம் அப்படின்னு சொல்கிறோம்ல, யானைக்கு முன்னாடி அந்த அழகுக்கு இது இது வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அதை உடைய யானைகளையும் பாயும் குதிரைகளையும் மயிர்பீலியும் வெண்குடையும் அப்படியே இருக்கிறது இருக்கிறபடி போட்டு போட்டு அரசருனுடைய வேற்படை வந்து தங்களுடைய உயிர் தப்பிக்கிறதுக்கு புறம் வந்துக்கிட்டு ஓடிடுறாங்க. இதை பார்க்கும்பொழுது நல்ல இந்த வாயில் வந்து இந்த நார் இப்படி இழுத்து இழுத்து கிழிப்பாங்க தெரியுமா பூ கட்டுறதுக்கு, ஸோ அதுபோல் கிழித்து முல்லை மலர்களை கோத்து தங்களை மாலையாக போட்டிருக்கக்கூடிய அந்த ஆயர்கள் உள்ளென்ற சத்தத்தோட, ஐயோ அப்படிங்கிற நம்ம சொல்கிறோம்ல அந்த மாதிரி உள்ளென்ற சத்தத்தோட அரசர்கிட்ட ஓடி வந்து நடந்த ஒரு நிகழ்வை சொல்லவும், கட்டியங்காரன் இதை கேட்டு என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி பயங்கர சோகமாக அப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது புறமுதுகில், அது வந்து ஒரு இழுக்கான ஒரு நிகழ்வு, ஸோ முதுகில் வந்து வேடுகர்களினுடைய அம்பு தைத்து இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து ஓடி வந்து இந்த மாதிரி எங்களால் முடியலைங்க அவ்வோடு பிறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த செய்தியை சொல்ல, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அரசரும் அங்கே சோகமாக அமர்ந்திருக்கும் பொழுது ஆயர்குல தலைவனான நந்தகோன் ஒரு முரசையை அறிவிக்கிறார். என்ன முரசை அறிவிக்கிறார் அப்படின்னு சொன்னால், இதுபோல் இந்த ஆணிரைகளை வந்து வேடுவர்கள்ட்டிருந்து மீட்டெடுத்து கொண்டு வருபவருக்கு நல்ல வாழ்வோல நீண்டு வளைந்து இருக்கக்கூடிய கண்களை உடையவும் பொன்போல மேனி பொலிவு உடைய பூங்கொடி போன்ற என்னுடைய பெண்ணை உங்களுக்கு பரிசாக தருகிறேன். ஸோ பரிசுன்னு இன்றைக்கி யூஸ் பண்ணி எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லி தூக்கி போகிறவர்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ அப்படி வந்து மீட்டு கொண்டு வருபவர்களுக்கு என்னோடய பொண்ணு வந்து நான் கட்டி வைக்கிறேன், ஸோ இதுதான் உங்களுக்கு பரிசு அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வீரர்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது, இவ்வளவு வலிமை வாய்ந்த அரசர்னுடைய பறவையே அங்கே போய் புறமுதுகிட்டு ஓடி வரக்கூடிய அளவுக்கு இங்கே ஒரு நிலைமை ஆகிப்போச்சு. நந்தகோனுடைய பொண்ணு வந்து அழகான பொண்ணு, அதெல்லாமே சரிதான், அதெல்லாம் எந்த குறையும் சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. இருந்தாலும் அரசர் படையே அங்கே போய் நாலு சாத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்க, நம்ம போய் எங்கே போய் அதை வந்து இது பண்ணுறது, நந்தகோனுடைய புள்ள கிடைக்கலனாலும் பரவாயில்லைங்க உயிர் உழைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வீரர்களும் போவதற்கு அஞ்சு நடுங்கி இருக்கும் பொழுது, நல்ல அழகிய பெண்கள் தங்களுடைய கண்களை ஒருத்தன் மேலே இருந்து அப்படி எடுக்காமல் அவனை மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு மிகுந்த அழகுடையவனும் நல்ல வலிமையாக திறமையாக தேர் செலுத்தக்கூடிய சீவகன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், ஊருக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்தியை கேட்டு உணர்வதற்காக ஒரு ஆளை வந்து அனுப்பி வச்சிருக்கார். அப்போ அனுப்பி வச்ச அந்த ஆள் வந்து அங்கே உள்ளே போய் எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுட்டு சீவகன்ட்ட ரிப்போர்ட் பண்ணுறக்கு வரும்பொழுது, சீவகன் அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா, குதிரைக்கு வந்து இந்த பயிற்சி, இப்போ நம்ம இந்த தடைகள் எல்லாம் அப்படி தாண்டும் தெரியுமா, கரெக்டாக அப்படி சுற்றி ஓடுனா ஓடணும், குதினா குதிக்கணும், ஸோ அந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாத்தையுமே குதிரைக்கு வந்து நல்லா பிடரிமயிர் செறிந்த, ஸோ அந்தளவுக்கு அந்த முடி வந்து இப்படி அழகாக இருக்கும் அந்த குதிரைக்கு, ஸோ அந்த குதிரைக்கு வந்து அப்படியே பயிற்சி கொடுத்துட்டு இருக்கும்பொழுது இங்கே வந்து என்ன நடந்தது, ஊர்படும் துன்பத்தை வந்து அந்த ஆள் வந்து இங்கே நடக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லும்பொழுது சீவகனுக்கு அப்படியே மனசு பொறுக்க மாட்டேங்குது. அதாவது நான் கொண்ட புகழும் நான் கொண்ட வீரமும் அயலான் வசம் போயிடுச்சே அப்படின்னா என்ன, நான் கொண்டதுன்னா சீவகன் அங்கே நேரில் போய் போரிடல, ஆனால் இந்த மண்ணினுடைய ஒரு இழுக்காய் போச்சுல, நாளைக்கு வந்து சொல்லுவான்ல அந்த ராசமாபுரத்துலேருந்து வந்தாங்க ஏன் ஒன்றுக்கு லாய்க்கில்லாத பசங்க அப்படின்னு சொன்னால், ஊர் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் சேர்ந்தது தான் ஊர், அப்போ ஊரை பொதுவாக பேசும்போது இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே அது இழுக்கு, அதை வந்து சீவகன் வந்து உணர்றார். அப்போது நான் கொண்ட புகழும் நான் கொண்ட வீரமும் அயலான் வசம் போக கண்டு நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும், வெறும் வந்து சாகாமல் இருக்கிறதுக்காக உயிர் வாழ்வதற்காக நல்ல அறுசுவையாக இருக்கக்கூடிய அந்த பால் சோரை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கோழை கட்டியங்காரன் போல் பேடி கட்டியங்காரன் போல் என்னால் வந்து இருக்க முடியாது, நம்ம வந்து நல்ல ஒழுக்கங்களையும் குழந்தைகளையும் துறவைகளையும் பெண்களையும் பார்ப்பரையும் காப்பாற்றணும், அவர்கள் படும் துன்பத்திலிருந்து அவர்களை நீக்கி அவர்களை வந்து நல்வழிப்படுத்தி அவர்களை காப்பாற்றணும், அப்படி இல்லைன்னா இந்த கோழை கட்டியங்காரன் போல தான் நானும் ஆயிடுவேன், இதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது, ஆணிரைகளை மீட்டெடுப்பது என்னுடைய கடமையாக நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீவகன் வந்து இப்போ போருக்கு போகிறக்கு ரெடி ஆகிறாருங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து சீவகன் போருக்கு செய்ய வேண்டிய ஆயத்தமான வேலைகள் எல்லாத்தையுமே செஞ்சிடறார். நல்ல அழகாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஒரு குதிரையை தேரில் பூட்டி தேரெல்லாம் சரி செஞ்சு நல்ல வளைந்த வில்லையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கணைகள் அப்படின்னு சொன்னால் அம்புன்னு அர்த்தம், ஆரோஸ் இருக்கு இல்லையா, தேர்ந்தெடுக்கப்பட்ட கணைகளையும் தன்னுடைய தேரில் பூட்டி அந்த தேரை செலுத்தினது எப்படி இருந்தான் பார்க்குறதுக்கு, நல்ல கரிய அந்த மழை மேகத்தில் வந்து அந்த மின்னல் வெட்டுனு எப்படி இருக்கும் அதுபோல் அப்படி ஜொயின்னு போயினாராம், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அந்த தேரை வந்து செலுத்தி போகும்பொழுது அந்த தேர் ஓடக்கூடிய அந்த ஒரு வேகத்துலேயும் அந்த குதிரையினுடைய குழம்புன்னா கால் இப்படி இருக்குது பார்த்திங்களா, அந்த குதிரைக்கு அந்த குதிரையினுடைய குழம்பு இப்படி கீழே பட்டு ஓடும்பொழுது அந்த தெரிக்கக்கூடிய அந்த புழுதி இருக்குல்ல அது அப்படியே மேலே சூரியனையே மறைச்சு நின்றுச்சான், ஸோ அந்தளவுக்கு அந்த தேர் ஓடுறதும் அந்த குதிரை ஓடுறதுனுடைய அந்த வேகமும் வீரமும் அந்த அளவுக்கு இருந்துதான். அப்போது ஒரு இது எப்படி ஒரு ஓமை பாருங்க, நல்ல நெய் பூசிய வாழ் போன்ற
அப்போது நெய் பூசின வாழ் எப்படி இருக்கும், மினு மினு மினுன்னு இருக்கும், நல்ல அப்படி கூறிய வாழ் போல. ஸோ நெய் பூசிய வாழ் போலும் கண்களை உடைய மகளிர் தன்னுடைய காதலனை பார்க்கும் பார்வை, அந்த பொண்ணு எப்படி தன்னுடைய காதலனை பார்த்து அப்படியே ஊசி மாதிரி பார்த்துட்டே இருப்பா, அவளுடைய கவனம் சுற்றி எங்கேயுமே இருக்காது. அதுபோல் அந்த கவனம் ஒரே நிலைப்பட்டு அது வேற எங்கேயுமே போகாது. வெச்சகன் பார்த்த மாதிரி அந்த பொண்ணு வந்து தன்னுடைய காதலனை பார்த்துட்டே இருந்திருப்பாள். அதுபோல் வெச்ச குறி ஒரு அணு அளவும் தப்பாது அம்பு எய்யக்கூடிய திறமை உடைய அந்த சீவகனும், அந்த சீவகனுடைய திறமை அதில் மட்டும் இல்லை, எப்படி வேணாலும் வளைச்சி அழகாக வந்து அந்த தேரை செலுத்தக்கூடிய மிகுந்த திறமை வாய்ந்த அந்த சீவகன் நம்மோடு போர் புரிவதற்காக வந்துக்கிட்டு இருக்கான். இந்த நேரம் போர் புரிவதற்கான நேரம் அல்ல, இங்கே இருந்தது போதும், நம்ம சீக்கிரமாக இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி முன் ஒரு தடவை பறவை சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி அந்த குறி சொன்னால ஒரு நிமித்தகன், அந்த நிமித்தகன் சொல்ல அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து எப்படி முன்னாடி கேட்கலையே இந்த தடவையும் அவர்கள் வந்து கேட்கறதுக்கு விருப்பப்படலாம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், முதலையினுடைய பலம் தண்ணீரில் தான், அந்த முதலையை வந்து தண்ணியிலேயே வந்து தோற்கடிக்கிறது அப்படின்னு சொல்லி யாருனாலையுமே முடியாது. அதுபோல் நம்மளுடைய பலம் இந்த காடு தான், இந்த காட்டுக்குள்ளே நம்மளை வந்து எவன்டா தோக்கடிச்சிருவோம் அப்படிங்கிறத நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லி இந்த பசு கூட்டத்தை நாங்கள் விட முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய வைராக்கியத்தோட வேடுவர்கள் இருக்காங்க. எப்படி இருக்கான், பசியோடு இருக்கக்கூடிய பாம்பு தன்னுடைய இறையை பிடிச்சி அந்த இறை திமிருனாலும் அந்த பசு அந்த பாம்பு விடாது தெரியுமா, அதுபோல் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேடுவர்கள் வந்து பயங்கர தைரியத்தோடு அந்த பசு கூட்டத்தை வந்து விடாமல் அப்படியே வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்காங்களாம். அப்போ கடல் போல் நல்ல அந்த படைகள் வந்து இப்படி கடல் போட படை வந்தாலும் சரி, சீவகன் வந்து வர்றார், சீவனை பார்த்துட்டாங்க, வேடுவர்களும் வந்து இங்கே தாக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தடையும் வரும்போது இந்த முரசு கூட்டுவாங்க, ஏன்னா அந்த ஒரு பயத்தை உண்டு பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஒரு இது, கடல் போல் வரக்கூடிய அந்த படைகள் எல்லாம் முழுசும் அழிஞ்சு போயிடும், ஸோ அதனால என் பக்கத்தில் வராதே அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வேடுவர்கள் வந்து யமன்கிட்ட அகப்பட போகிறீங்கடா அப்படிங்கிற மாதிரி தப்பிச்சு ஓடிடுங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா துத்தரி கொம்பையும், ஸோ இதெல்லாம் அந்த சத்தம் கொடுக்கக்கூடிய அந்த வாத்தியங்கள், துத்தரி கொம்பையை ஊதி கொக்கரிக்கக்கூடிய சீக்கி ஒழியினெல்லாம் அப்படியே எழுப்புறாங்களாம். இங்கே இருக்கக்கூடிய வேடுவர்களே வராதடா, நாங்கள் இங்கெல்லாம் இருக்கோம், வந்தேன்னா யமன்கிட்ட அகப்பட்ட மாதிரி செத்து போயிடுவேன், ஸோ அதனால் வராத, நாங்கள் இங்கே இருக்கோம் ஜாக்கிரதை அப்படிங்கிற மாதிரி அவர்கள் அங்கே இடத்துலேருந்து ஒளி எழுப்ப, இதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காமல் காட்டடை சீவகன் வந்து மறுக்க இங்கிருந்து ஒளி எழுப்பிட்டு எப்படி போகிறாராம், சங்கும் பறையும் கொம்பினுடைய ஒளி எழுப்ப இவர்களுடைய அந்த படைகள் வந்து ரெண்டும் போய் மோதுதான். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், கார்முகில் அதாவது மழை மேகங்கள் இருக்குது பார்த்திங்களா, கார்முகில் மழை மேகங்களும் கடலும் மோதுவது போல் இருந்தது. அப்போ என்ன சொன்னாங்க, ராத்திரியும் பகலும் மோதுற மாதிரி இருந்ததுன்ட்டு, இப்போ வந்து கார்முகிலும் கடலும் மோதுவது போல் இருந்தான் பார்க்குறதுக்கு. சீவகன் வந்து கையை சுழற்றி விசையோடு அந்த கவன் எறியறது அப்படிம்பாங்க, இந்த கையில் இப்படி சுற்றி இப்படி ஒரு வீசுவாங்க, அதுக்கு பேர் கவன் எறிதல் அப்படிம்பாங்க. அப்போது அந்த கையில் வந்து அந்த விசையோடு வீசக்கூடிய கொள்ளிக்கட்டையோடு வீசக்கூடிய அந்த நெருப்பு பந்து மாதிரி இருக்கும், அதை அப்படி வீசுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த விசையோட சீவகன் என்ன பண்ணுறாருன்னா, அதோடவும் காற்றாடி போலவும் அப்படியே சுற்றி 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 அந்த வேடுவர்களுடைய பழைய தன்னுடைய தேர் அப்படியே வளைச்சி கொண்டு போய் ஓட்டி போகக்கூடிய இடத்துல எல்லாம் அந்த விசையை அப்படியே செலுத்திக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும்பொழுது சீவகனுடைய அந்த ஒரு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. வேடுவர்களுக்கு வந்து இவ என்னடா எங்கே போனாலும் அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகளுக்கு வர, சீவகனுடைய போர் வீரர்கள் எல்லாமே அந்த சீவகன் வந்து ஒரு அவனுடைய அந்த வீரத்தை பார்த்து இவர்களெல்லாம் பலம் கொண்டு மேலே எழும்ப, என்னடா நீ தான் பெரியாளா, நீ என் இடத்துல இருக்கடா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி வேடுவர்களும் பயங்கரமாக ஆரவரித்து அப்படியே எழுந்திருச்சு சண்டை அப்படிங்கிறது நடக்குது. சீவகனும் அவனுடைய அந்த படை வீரர்கள் எல்லாமே இது நம்மளுடைய முதல் நாள் போர் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் பயங்கர மூர்க்கத்தனமாக அந்த போர் அப்படிங்கிறது வந்து நடக்குது. திருமாலினுடைய வாகனமான அந்த கருடன் இருக்குது பார்த்திங்களா, அந்த கருடனுடைய அந்த சிறகு ஒளி கேட்டோன்னே இங்கே கீழே இருக்கக்கூடிய அந்த நாக கூட்டங்கள் எப்படி பயந்து அஞ்சு நடுங்கி ஒளியுமோ, அதுபோல் சீவகனுடைய அந்த தேர்னுடைய சத்தமும் அதில் எழும்பக்கூடிய அந்த புழுதியை பார்த்து வேடுவர்களுடைய மனம் அப்படியே வருந்தி போகுது. அதாவது இந்த கூடைக்குள்ள அடைச்ச கோழி மாதிரி அவர்களுடைய புத்தி அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய பலமும் அவர்களுடைய வீரமும் அப்படியே குன்றுது. அவர்களுடைய மனசில் என்ன வந்தது அப்படின்னு சொன்னால், இந்த சிறுதலை நிமித்தகன் அதாவது அறிவியட்டவன் ஒரு மண்டைய அப்படிங்கிற மாதிரி இந்த சிறுதலை நிமித்தகன் ஒரு தேர் வரும்னு சொன்னானே, இவனை நம்பிட்டு இருந்தால் இங்கே ஏதோ கடலலை போல் ஏகப்பட்ட தேர்கள் இங்கே வந்து நம்மளை முழுக்க சுற்றி நிற்கிதே, ஸோ ஃப்ளட்டு மாதிரி, ஸோ அந்த அந்த இது இது மாதிரி அந்த நம்மளை சுற்றி இந்த மாதிரி தேர்கள் இந்த வந்து நிற்கிது, இந்த போரில் நம்ம சண்டை போட்டு ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் வீரமாக போரிடுவோம், இங்கிருந்து அட்லீஸ்ட் உயிரோடு நம்ம தப்பிச்சு ஓடுனா போதும் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. போடும்போது வேடுவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலம் என்ன அப்படின்னு சொன்னால் வில்லும் அம்பு தான். அப்போது மழை போல் அந்த சீவகனை நோக்கி அவர்கள் அந்த வில்லையும் அம்பையும் எய்ய,
சீவகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய அந்த வில்லை அம்பை நிறுத்துறார். அதற்கு ஊமை பாருங்க, மழை இப்படி நல்லா ஜோன்னு கொட்டும் பொழுது வேகமாக ஒரு காற்று இப்படி டக்குன்னு அடிச்சு அப்படி கல்லுன்னு ஒரு சத்தத்தோடு எப்படி அந்த மழை ஒரு செகண்ட் நிற்கும் தெரியுமா, அதுபோல் அந்த மழை போல் வரக்கூடிய வேடுவர்களுடைய அம்புகள் எல்லாத்தையும் சீவகன் தொடர்ந்து நிற்காமல் படப்படப்படப்படன்னு அந்த அம்புகள் எல்லாத்தையும் எய்ய அந்த மழையவே ஒரு செகண்ட் இப்படி காற்று நிறுத்தின மாதிரி வேடுவர்களுடைய அம்பை முழுக்க சீவகனுடைய அம்புகள் அப்படி தடுத்து நிறுத்திடுச்சான் கம்ப்ளீட்டாக. இதை பார்த்து வேடுவர்கள் அப்படி பயந்து நிற்க இந்த சீவகன் தங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷம் தோ இந்த அம்பை வந்து வெளியே எடுக்கிறத பார்த்தோன்னே வேடுவர்கள் ஓகே இவங்க கூட இதுக்கு மேலே சண்டை போட்டு ஆகாதுரா அப்படின்னு சொல்லிட்டு பசுக்கள் எல்லாத்தையும் விட்டு அவர்கள் ஓடிடுறாங்க காடு காட்டுக்குள்ளே அப்படியே ஓடினோன்னே. ஸோ அந்த விஷம் தோ இந்த அம்பை எடுத்தது தான் கோடு, பசுக்கள் எல்லாம் திருப்பி இவங்ககிட்ட சேஃபாக வந்துருச்சு அப்படின்னா என்ன வேடுவர்கள் இதுக்கு மேலே இதை காப்பாற்றி பயனில்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து ஓடி போயிடுறாங்க. ஸோ இடையர்கள் வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்காங்க. ஸோ சீவகனுடைய ஒரு தோல் நீளவும் ஒரு தோல் குறுகவும் அப்படின்ருக்கு அப்படின்னா என்னென்னா அம்பு எய்யும் பொழுது ஒரு தோல் குறுகவும் ஒரு தோல் நீளமும் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அந்த நிலையில் இருந்து ஒரு நிற்காமல் அம்புகளை எய்ந்து வேடுவர்கள்ட்ட இருந்து ஆணையர்களை மீட்ட சீவகனை பார்த்து இடையர்கள் பயங்கர சந்தோஷத்தோட ஆரவாரிச்சு அப்படி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு பாருங்கள், 5000 முன்னுடை 6000 அப்படிங்கிறாங்க. அதாவது என்னென்னா 50,000 போர் வீரர்களை உண்டான அந்த ஒரு வேடுவர்கள் கூட்டத்தை நல்ல கூறி அம்புனால் 100 துண்டுகளாக ஆக்கக்கூடிய அந்த ஒரு கணைகளை உடைய சீவகன் அந்த வேடுவர்கள் கையில் இருக்கக்கூடிய 100 வில்லையும் அம்பையும் அடித்து உடைச்சது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த வேடுவர்களுடைய மனோநிலை எப்படி இருந்தால் விலை மாதர் மனம் எப்படி நொடிப்பொழுதில் மாறுமோ அதுபோல் வாடா பார்த்துக்கலாம் நின்னவர்களுடைய அந்த மனோநிலை ஓ இதுக்கு மேலே நம்மளால் முடியாது ஓடு ஓடு ஓடுன்னு அப்படியே கம்ப்ளீட்டாக ஓடிட்டாங்களாம். எந்த விதமான ஒரு வெட்டு காயமும் இவர்கள் மேலே படவே இல்லை, அம்பு பட்டு உண்டான காயமும் எதுவுமே இல்லை. எப்படி திருமால் வந்து ராகு பகவான்கிட்ட இருந்த அந்த சந்திரனை மீட்டு எடுத்துகிட்டு வந்தாரோ அதுபோல் நல்ல அந்த தோளில் வந்து வலுவான அந்த வில்லு தொங்கி இருக்கக்கூடிய நல்ல பலம் வாய்ந்த சீவகன் வந்து முழுமதி போல் இப்படி வளர்ந்திருந்து அழகாக அந்த முழுமதி அப்படியே வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்ல அதுபோல் இருக்கக்கூடிய சீவகன் வேடுவர்கள்ட்டிருந்து அந்த ஆணையர்களை மீட்டு கொண்டு வர்றார் அப்படின்னு சொல்லி. ஸோ எந்த பக்கமும் போத் சைட்ஸ் எந்த லாஸும் இல்லை, யாருமே வந்து சாகலாம் இல்லை. முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா அரசனுடைய படவை முழுசாக அவுட்டு எஞ்சி இருக்கவங்க மட்டும்தான் பொழைச்சி வந்தது புறமுதுகிட்டு ஓடி வந்தவங்க. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வேடுவர்களை கொல்லவும் இல்லை, வேடுவர்கள் இவர்களை கொள்ளுவதற்கு முற்பட்டாலும் இவங்களுடைய திறமையின் காரணமாக இவங்களும் யாரும் சாகலை. ஸோ ஆன் அ நோட் ஹாப்பி என்டிங் தான் பாருங்களேன். ஸோ ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேரும் எந்த லாஸும் இல்லாமல் இட் வாஸ் அ ஹாப்பி என்டிங் ஃபார் சீவகன், பேட் என்டிங் ஃபார் வேடுவர்கள். ஸோ அந்த மாதிரி இது பண்ணிடுறாங்க. அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சீவகன் அங்கே பெருசாக ஒன்றும் கஷ்டப்படுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான அவசியமே இல்லாதது போல் இருந்தது. தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த வலுவான அந்த வில்லினுடைய அந்த நான் இருக்குல்ல நான் அந்த நரம்பு அந்த நான் இப்படி சுண்டி விட்டு அந்த சத்தம் வரும்ல அந்த சத்தத்தை கேட்டே வந்து வேடுவர்கள் பயந்து ஓடி போய் அந்த ஆணையர்களை வந்து விட்டுட்டாங்க. அவ்வளவு சூப்பராக இருந்தது அந்த போர், இது ஒன் சைடு போர் மாதிரி தான் இருந்தது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்பொழுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க இந்த செய்தி அரசனுடைய காதுக்கு எட்டுது. நான் கூட அரசர் கூப்பிட்டு பாராட்டு வரந்தாங்க நினச்சேன். ஆனால் அரசனுடைய மனோநிலை பாருங்கள், வாழ்பட்டு உண்டான புண்ணிலே வேல் தைத்து முறிந்தது போல. ஸோ ஏற்கனவே வெட்டுக்காயம், அது மேலே மறுபடியும் ஒரு வேல் தைச்சா அது முறிஞ்சி வேற போச்சுன்னா என்ன பண்ணுறது, எடுக்கிறதே கஷ்டம். அதுபோல் தன்னுடைய வாழ்நாள் முடிவுக்கு வருவதை எண்ணி கட்டியங்காரன் சினம் கொண்டு சீறினான். ஏன்னா அரசனுடைய படை தோத்து போக ஒரு சாதாரண ஒரு வணிகனுடைய படை பையன் போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டான். அப்போது இது வந்து தனக்கு எப்போ வேணாலும் மாறாக வந்து வர்றதுக்குண்டான சாத்தியக்கூறு அப்படிங்கிறது ஒன்று. ஏன்னா பிகாஸ் இதே தான் கட்டியங்காரனும் பண்ணினது அரசனான சச்சந்தன் மேலே. ஸோ அதே நிலை தனக்கு வர்றதுக்குண்டான நாளும் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பயணத்தில் கட்டியங்காரன் அப்படி சினம் கொட்டு பயங்கர சினத்தோடு இருக்க, ஆனால் நகர மக்கள் முழுக்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக சந்தோஷத்தில் ஆரவாரத்தோடு திழைச்சி அங்கே இடத்துல இருக்காங்க. ஸோ இது நடந்து முடிஞ்சிருச்சு. இனி என்ன ஆக போகுது, இனி அரசன் என்ன பண்ண போகிறார், நந்தகோன் வந்து சொன்ன மாதிரியே சீவகனுக்கு வந்து தன்னுடைய மகளை திருமணம் செய்து வைக்கப் போகிறாரா, இல்லை இந்த திருமணத்தில் ஏதாவது குழப்பங்கள் வரப்போகுதா. ஸோ இந்த செய்திகள் எல்லாத்தையுமே அடுத்த பதிவில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ நாளை சந்திப்போம், அதுவரையும் தொடர்ந்து நிறுங்கள். நான் அவங்க நிறுத்தினேன் தண்டபாணி, நன்றி.